வேற லெவல்ல இருந்துச்சு, பார்த்துட்டே இருக்கலாம், செம்மையா இருந்துச்சு. வேற லெவல், சொல்லவே முடியாது, வார்த்தையில சொல்லவே முடியாது, வேற லெவல்ல இருந்துச்சு படம். ரொம்ப பிடிக்கும், தில்கரோட ரொம்ப பெரிய ஃபேன். நல்லா இருந்துச்சு படம். வேற என்ன கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு படத்துல? வேற அது வந்து துல்கர் தான் ஆக்சுவலி மெயினாக இருந்துச்சு, ஸோ அவங்கள மட்டும் தான் சொல்ல முடியும். நல்லா இருந்துச்சு. ஹீரோயின்க்கு வந்து அவ்வளோ ரோல் கிடையாது, ஸோ நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸ்டோரி. ஸ்பீடாக, ஆமாம் ஸ்பீடாக இருந்துச்சு, கரெக்டாக 2 hours இருந்துச்சு. ஆமாம் ஆமாம் பிடிச்சிருந்து, செம்மையாக இருந்துச்சு, பார்த்துட்டே இருக்கலாம். ஆக்டிங் கிளாஸ் மாஸ், ஸ்டைல் சூப்பராக, அடிப்பொலி. தில்குரா ஆக்டிங் மாசா, ஆ பிடிச்சிருக்கு, சூப்பர் சூப்பர், வேற லெவல், ரொம்ப நல்லா இருந்தது, மாசா இருந்தது, எல்லாமே மாசா இருந்தது, சூப்பராக இருந்தது படம் ஃபுல்லாகவே. ஹீரோயின் ஓகே தான், அந்த அளவுக்கு பெரிய ரோல் இல்லை, துல்கருக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல். காமெடி ஓகே, அந்த அளவுக்கு அங்கங்கே கொஞ்சம் விட்டியாக இருக்கே தவிர, படம் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாகவே ஒரு ரன்னிங் அண்ட் சேசிங் ட்ராமா தான். நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. மாஸ் காட்டிக்கிறாரு டேரக்டர் ஸ்ரீநாத், இல்லை மாசு, அப்புறமா ஒரிஜினலாக எடுத்துருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ. படம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, ஆ நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, டோட்டல் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கு, கொள்ளம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, எல்லாம் கெட்டப் தான், துல்கர் கெட்டப் சூப்பராக இருக்கு, எண்டிங் சூப்பராக இருந்துச்சு, வேற லெவல் மூவி, வேற லெவல். இந்த டைம் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே. சூப்பர் ஸ்டோரி சீன்ஸ், ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, ஸோ எண்டிங் வந்து அன்எக்ஸ்பெக்டட், ஸோ சூப்பர் லிட்டரலி. தேங்க்யூ. இல்லை இல்லை, நல்ல நார்மல் மூவி தான், சரி என்ஜாய் பண்ணலாம், த்ரில்லர், இட்ஸ் எ சூப்பர் மூவி. சரிங்க, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, எல்லாமே பிடிச்சது, படமே பிடிச்சிருந்தது. எதுக்கு 8 மணி ஷோ வந்தீங்க? துல்கர் ஃபேன், அதனால 8 மணி ஷோ. படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துதா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வேற என்ன கேரக்டர்ஸ் பிடிச்சது? போலீஸ் கேரக்டர் இந்திரஜ், அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. சொல்லிட்டேன், இப்போ தான் சொன்னேன் வேற ஒருத்தர்கிட்ட, நல்லா இருந்தது ப்ரோ, மாசாக இருந்தது, மியூசிக் சூப்பராக இருந்தது, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் சூப்பராக இருந்தது, அவரோட ஸ்டைலிஷ் லுக் தான். அவரோட பயங்கரமான ஃபேன் நான் காலேஜ் டேஸ்லேருந்து, அதான் வேற ஒன்று. நானும் கேரளா தான், அதனால நல்லா மாசாக இருந்தேன். ஆ பிடிச்சிருக்கு ப்ரோ, ரொம்பவே பிடிச்சிருக்கு. பரத் அண்ணா நல்லா நடிச்சிருந்தார், ஐயோஜி நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க, ரொம்ப ஒரு மாஸ் எலமெண்ட் எதிர்பார்க்கக்கூடாது, ரியலிஸ்டிக்காக த்ரில்லராக எடுத்திருக்காங்க. ஏன்னா சொல்லப்போனால் அந்த ஆர்ட் ஒர்க்கு பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருக்குது, 80s வந்து நம்ம டைம் ட்ராவலர் பண்ண மாதிரி இருந்திருக்கோம், அவ்வளோதான். ஷைன் டோமோட வந்து நல்லா இருக்கு, அப்புறம் இந்திரஜித் அந்த போலீஸ் ஆஃபீஸரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. துல்கர் சல்மான் சொல்லவே தேவையில்லை, புலிக்கு புனர் பிறந்தது பூனையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த பழைய அந்த சாம்ராஜ்யம் படத்தில் 80s 90s மம்முட்டி வர்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கெட்டப்பில் வருது. கொஞ்சம் லேகிங்காக இருக்குது, இருந்தாலும் பிஜிஎம் கேமரா ஒர்க்குனால நம்ம கொஞ்சம் ஏன்னா அந்த எப்படி போகுதுன்ற ஒரு என்கேஜ்மெண்ட் எப்போவுமே இருக்கும், எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ரிலீஸிக் ஃபிலிம்னால எப்படி போகுதுன்ற எதிர்பார்ப்பு இருக்கனால அது நல்லா ஃபீல் ஆகும், நல்லா மூவ் ஆகுது படம். ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான், தெரியும் அந்த நல்ல ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காங்க, நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஆனால் ரொம்ப ஒரு மாஸாக நான் எதிர்பார்த்தோம், அந்த அளவுக்கு இல்லை, ஒரு 4.4 ரேட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, ஆனால் ஒரு 3.5 வரைக்கும் தான் கொடுக்கலாம் மேக்ஸிமம். படம் நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க, துல்கர் நல்லா நடிச்சிருக்காரு, ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அவ்வளோதான், மற்றபடி நல்லாயிருக்கு படம். மற்ற ரோல்ஸ் எல்லாம் இந்திரஜித் நல்லா நடிச்சிருக்காரு, அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் மற்ற எல்லாம் இருக்குது, எல்லா கேரக்டருக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாங்ஸ்ன்னு பெருசாக இல்லை, பிஜிஎம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான்.